ஒரு பெரிய கார் ஒருத்தர் வாங்கி வச்சுருந்தா, அந்த கார் வந்து வாங்கி வச்சோடனே அந்த கடைக்காரர் அவங்க ஷோரூமில் வந்து வைக்கும்பொழுது அந்த ஷோரூமோட ஓனர் சொன்னாராம், பார்த்தியா நம்ம வாங்கிட்டோம் பாரு, பெரிய காரு, இது ரொம்ப லக்ஸரியான காரு, நம்ம வாங்கிட்டோம் பாரு, நம்ம வாங்கிட்டோம் பாருன்னு ரொம்ப பெருமைப்பட்டாராம். ஒரு நபர் அதை வந்து பார்க்குறாரு, ஏன்னா ஷோரூம் ஆச்சு விற்கிறதுக்குன்னு வச்சுருப்பா. ஒரு நபர் வந்து அதை பார்க்குறாரு, அந்த வாங்கிட்டார், காசு கொடுத்து வாங்கிட்டார். காசு கொடுத்து வாங்கினோடனே இவரும் காசை வாங்கிட்டு கொடுத்துட்டார். காசை கொடுத்து வாங்கினோன்னா அவர் சொன்னார், பார்த்தியா நான் வாங்கிட்டேன், இவ்வளோ பெரிய லக்ஸரியான கார் நான் வாங்கிட்ட பாரு, நான் வாங்கிட்டேன் பாரு, நான் வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டாராம், ரொம்ப பெருமைப்பட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருடைய இடத்துல நிற்பாட்டி வச்சுருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை டெல்லியிலலாம் போகும்போது லக்ஸரியான கார்லாம் வாசலில் நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்படி நிப்பாட்டி வச்சுருந்தார். கார்த்தால் எழுந்திரிச்சு பார்க்கும்போது காரை திறந்து பார்க்குற, காரை திறந்து உள்ளே ஏறி உட்கார்றா, நிறைய கொசு நிறையா உள்ளே ஃபுல்லாக வந்திருக்கு. அப்போது அந்த கொசு வந்து இவர் இறக்கி ஏசியை போட்டு விட்றாரு, அப்படியே ஃபுல்லாக பறக்கிறது. பறந்த உடனே அந்த கொசு சொல்லியிருத்தான், பார்த்தியா நான் வாங்கிட்டேன் பார்த்தியா, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய காரந்தான், நான் வாங்கிட்டேன் பார்த்தியா, நான் வாங்கிட்டேன் பார்த்தியா, எனக்கு ஒரு வீடு அமைச்சிட்டேன் பார்த்தியான்னு தான் மற்ற கொசுகள்கிட்ட அது சொல்லித்தான். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள், அதாவது ஒருத்தர் பணம் கொடுத்து ஒருத்தர் வாங்குறார், அதை இன்னொருத்தர் பணம் கொடுத்து வாங்குறார், ஆனால் நம்ம ஒன்றுமே கொடுக்காமல் அழகாக போய் தன்னுடைய இடத்தை வந்து அதை அமைத்து கொள்கிறது பற்றல. இதுதாங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொந்தம் இல்லை இந்த உலகத்தில், நமக்கு தற்செயலாக அதாவது இயல்பாக சாதாரணமாக இறைவன் கொடுத்த ஒரு பரிசு. இதை நம்ம வந்து அனுபவிச்சோன்னா, நாம் பண்ணினா நாம் பண்ணவே இல்லை, எல்லாமே தானாக அமையிறது, அதுதான் உண்மையும் கூட. இந்த லைஃப் ட்ரூத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய பாக்கியசாலியாக நம்ம ஆகும். பெரிய விஷயங்கள் கூட சாதாரணமாக எடுத்துப்போம், சாதாரண விஷயம் கூட பெரிய விஷயமாக எடுத்துப்போம். நான் நிறையா நபர்களை வந்து நான் வெளிநாட்டில் சந்திச்சிருக்கேன், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இப்போ இடையில பெங்களூர் போகும்போது சந்தித்தேன், மிகப்பெரிய நபர் அவர், ஆனால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கார். நான் பார்த்து பெரிய ஆச்சரியப்பட்டேன். நான் கூட ஏதேனும் ஒரு சின்ன ரெண்டு நகை போட்டுருக்கேன், அவர் பார்த்துட்டேன்னா சாதாரணமாக இருந்துட்டுருக்கார். அதாவது கோல்டு போடுறதுக்கு ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது வேணும் ஒன்று, ஆனால் பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக இருந்துட்டுருக்கார். அவர்கிட்ட போய் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்னால் தான் தெரியும் அவர் இந்த மாதிரி கன்சர்ன்லாம் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னால் ஒரே வார்த்தை, எதுவுமே நம்மளது இல்லைங்க, எல்லாம் இறைவன் கொடுத்தது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பக்குவம் நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.